நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டம் பீரவூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் வித்யா. இவர் சொக்கநாதபூரில் கிராம நிர்வாக அதிகாரியாக விஏஓவாக பணியாற்றியும் வருகிறார். இதே கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் தான் கண்ணன். இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறவே இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்துள்ளனர். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்தினருக்கும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று ஊராட்சி மன்ற தலைவரான கண்ணன் தன்னுடைய கள்ளக்காதலியான வித்யாவுக்கு ஃபோன் செய்து தன்னுடைய வீட்டில் யாருமே இல்லை, அதனால் இன்று தன்னுடைய வீட்டிலேயே நாம் இருவரும் சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கலாம், தனிமையில் பொழுதை கழிக்கலாம் என்றும் அவரை அழைத்துள்ளார். வித்யாவும் ஆசை ஆசையாக தனிமையில் இருப்பதற்காக ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டிற்கும் வந்துள்ளார். இவர் வருவதை பார்த்த கிராம மக்கள் இவர்கள் தனிமையில் இருக்கத்தான் போகிறார்கள் என்பதை தெரிந்த பிறகு வீட்டை பூட்டிவிட்டு உடனடியாக வித்யாவின் கணவருக்கும் சம்பவத்தை தெரிவித்துள்ளனர். வித்யாவின் கணவரும் அங்கு வந்துள்ளார். மேலும் இந்த விஷயம் குறித்து தகவலை அறிந்த காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரையும் மீட்டனர். பின்னர் வித்யாவை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்த நிலையில் துறை ரீதியாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.